ஒருவேளை ஆவிக்குரிய
வாழ்கின்ற சமுதாயத்தில் இருந்தால் பல்லவ ராஜ்யத்தை நாம் இங்கு குறிப்பிட முடியாது. என்று சொன்னால் பல்லவ ராஜ்யத்தில் தேவன் ஒருவரே அவர் கரத்துக்கு உரியவராக இருக்கிறார். அங்கே அவரோடு கூட இருக்கிற நாமும் அவரோட ஆதரவை செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவரோடு பாடுபடுகிறவர்கள் ஆதரவை செய்ய முடியும். பாருங்க, ஆண்டவர் உன்னை என்னையும் நம்மை கடத்துக்குரிய பாத்திரமாய் அவர் மாற்றமடி விரும்புகிறார். அதற்கு சில தகுதிகளை ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒரு மூன்று தகுதி என்று சொல்லப்படுகிறது. எப்படி? பரிசுத்தம், எஜமான் விரும்பி உபயோகப்படுத்துகிற பாத்திரம். ஆமா, எந்த நத்திரிக்கும் ஆயத்தமான பாத்திரம். ஆயத்தமா இருக்கிறவர்கள் கனமுள்ள பாத்திரமா இருக்கிறார். இந்த வேதத்துல இப்படி கனமான பாத்திரமாய் வாழ்ந்தவர்கள் ஆண்டு கரத்துல கனம் பெற்றவர்கள் நிறைய பேர். ஒருவேளை வாசிக்கூடுமா? ஒன்று நாலாவது புத்தகம் நான்காம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கிற ஒன்று யாமேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை வேண்டி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இங்கே வாசிக்கின்றோம், இந்த யாபேசை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வசனம் அவனின் பின்னிலமையை குறிப்பிட்டு சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இது அவன் ஆரம்ப நிலை அல்ல. ஒரு மனுஷனை பற்றி வம்ச வரலாறோ அல்லது அவன் துக்கத்தை துவக்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்துக்கு சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆனால் யாபேசின் வாழ்க்கையில வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் முன்பு அப்படி இல்லை, இப்படி கனத்தை பெற்றுக் கொண்டான். அவன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய சூழ்நிலை வித்தியாசம். அவன் பிறக்கின்ற பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று பொருள். இந்த பெண்கள் பிள்ளை பெறுகின்ற பொழுது வேதனையை அடைவார்கள். அவளுக்கு தாங்க முடியாத வலிகள் வேதனைகள் வரும். ஆனால் துக்கம் வருவதில்லை. என்று சொன்னால் அந்த பிள்ளை பிறந்த பின்பு அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சந்தோஷம், அந்த வேதனையை தாங்குகிற அந்த தாய்மார்களுக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த குழந்தையை எவ்வளவு வலி தாங்கி அவர் பெற்றெடுத்த பின்பு அதை பார்த்த பொழுது அவருடைய எல்லா வலிகளும் வேதனையும் மறந்து அவர் சந்தோஷம் அடைவார்கள். யாமேசுடைய தாய் அவனை பெற்றெடுத்து அவனுக்கு பேர் வைக்கின்ற பொழுது, இவனை பெற்றதே நான் துக்கத்தோடு பெற்றேன், இவனை நான் துக்கத்தோடு பெற்றேன், ஆனாலே இவன் பேர் துக்கம் என்று வைத்தான். எப்பொழுதுமே ஒரு குழந்தைக்கு பெயரிடுகின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி வைப்பார்கள் இல்லையா. நம்ம எல்லா பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. எல்லா பெயருக்கும் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், நன்மை செய்தார் சொல்லி ஒவ்வொன்றும் பண்ணியிருப்பார்கள். ரோட்டில் போகிறபோது போகிறாங்க, இவன் பேர் யாபேஸ், அவன் பேர் துக்கம். இருந்தால் அவருடைய தாயே அவனை அப்படி சொல்லி பெயர் வைத்து விட்டார் சொல்லி நிறைய பரிகாசம் செய்திருக்கலாம். அவனை நிறைய பேர் அழைத்திருக்கலாம், துக்கம் துக்கம் நிறைந்தவனே என்று சொல்லி அவனை பல சூழ்நிலைகளில் அவனை துக்கப்படுத்திருக்கலாம். அவன் பேர் அவன் அம்மா வச்சிருந்தாலும் அவன் துக்கப்பட்டான். ஏன்னு சொன்னால் அவன் ஆண்டவர் பார்த்து ஒரு விண்ணப்பம் வந்தான், தேவரீர் மனிதர்கள்
जनमे
அது துஷ்ட சிங்கம் போல எழும்பும் என்று சொல்லி சொன்னான். துஷ்ட சிங்கம் போல அது எழும்பும். பயந்து போன பாலாத்துக்கு கடைசி அந்த ஜனங்க அந்த இடத்த அங்கே பாரு என் ஜனங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்துக்கிறாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் இந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவன் சொல்லுது. அது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இது ஜனங்க பாவம் செய்கிறாங்க அது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். அவங்க சபிக்க சொல்லி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உண்மை எங்களை என்னை விட்டு போகவே இல்லை பாருங்க. அதுதான் அது அன்பு. நம்ம எவ்வளவு நமக்குள்ள பாம்ப கரைகள் இருக்கு, அக்கிரமம் செய்யறோம், எவ்வளவு ரகசிய பாவங்கள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அது எல்லாத்தையும் மறைச்சு அவர் துச்சத்தை காணாதவர் போல அல்லவையா அவர் காக்கிறது அப்படி சொல்லிட்டு நாம் ஆசீர்வதிக்கலாம் போற அல்லவையா அப்படின்னு ஆசீர்வதிக்கிற பாத்தீங்கன்னா அவர் உண்மை கனமுள்ள பாத்திரமா மாத்துறதுக்கு அவர் அவருடைய பாத்திரமாய் இல்லாம போனாலும் கனமுள்ள பாத்திரமா மாறும் தவணை கொடுத்துட்டே இருக்கிறார். பாலாது திரும்ப இந்தியாவில் செட் ஆகாது. மூணாவது கட்டத்தை காட்டுறேன். பாலத்தின் கடைசியில் வாங்கிட்டு கூப்பிட்டு அந்த பாலத்தின் கடைசியில் பார்த்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் ஏற்கனவே சொன்னால் துஷ்ட சிங்கம் போல எழுப்பும், அது ரத்தத்தை குடிக்கும், அது இறையை பட்சிக்கும் அப்படின்னா பயந்துட்டு நீங்க வேணப்பா இங்கே தெருவில் இடம் அங்கே போய் பார்த்துட்டு அவன் சொன்னான் அந்த ஜனம் அந்த ஜனத்துக்கு ஒரு அவர்கள் தங்கள் சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நோக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். சிங்கம் போலவோ துஷ்டம் சிங்கம் போலவோ மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்புவார்கள் அவர்களை எழுப்புகிறவர் யார் சொல்றா? துஷ்ட சிங்கம் போல மனை படுத்துவா அது காண்டாந்தது வந்து சொல்லி முடிஞ்சதுதான் எடுத்து வரும்ல நீ ஓடிப்போ ஆண்டவர் உன்னை கனமணி அப்படி கடந்து போட்டாரு வரையிருந்தான் பாருங்க. கனமுள்ள பாத்திரமாய் இருந்த இந்த பிள்ளையாம் இப்பொழுது கனவீன பாத்திரமாய் மாறி போனான். அவன் முடிவு என்ன தெரியுமா? பிள்ளையாம் பட்டயத்தால விட்டு மடிந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை செய்கின்ற பொழுது பிள்ளையாமை கொண்டு போட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பிள்ளையாம் இந்த ஜனங்களை சபிக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சு கடைசி வரைக்கும் முடியல போயிட்டான். ஒவ்வொரு நேரமும் படிக்க போயிட்டான். அந்த பாலாக கூப்பிட்டு ஒன்னு சொன்னான், ஜனங்களை சபிக்க முடியாதுப்பா, சாதாரணமா ஜெயிக்க முடியாது, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, அந்த ஜனங்கள் உங்க ஜனங்களோட சம்பந்தம் கலந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கோபம் வந்து நிலைமைனாயிரும். ஆண்டவர் கோபப்பட்டுருவாரு, அப்ப தானாவே அந்த ஜனங்கள் அழிச்சிருவாருன்னு ஒரு ஆலோசனை கேட்டா. இந்த ஆலோசனை கேட்டு பாராட்டு மோகம் படைக்கினார். குறித்து ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வாசியங்கள்
வேதவசனம் சொல்லுகிறது அவன் கனம் பெற்றான். அல்லேலூயா. அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். பெலிஸ்தே பிரபுக்கள் யுத்தத்துக்கு கிளம்புகிற பொழுதெல்லாம் யாரை தேடுறாங்க? போய் யாரை தேடுவாங்க? தாவீது தேடுவாங்க. தாவீது இருக்கிறான். ஐயோ, ஒருத்தனை வந்து விட்டார். பெலிஸ்தே பிரபுக்கள் யுத்தத்துக்கு போகிற பொழுதெல்லாம் தாவீது இல்லன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்க நிம்மதியா இருக்கும். காரணம் என்ன? யுத்தத்துல தாவீது நமக்கு எதிராளியே இல்லைன்னா நாம இந்த சிறுவை தினங்கள எப்படியாவது ஜெயிச்சிடலாம். ஆனா தாவீது தான் பிரச்சனை. பாருங்க, சகோதர நடுவில் தாவீது கனம் பெற்றவனா இருந்தான். காரணம் என்ன? அவன் போகிற நம்மெல்லாம் புத்திமானாய் நடக்கலாம். பொல்லாம் போய் விட்டு விலகுவது புத்தி. பொல்லாமை விட்டு விலகுவதே புத்தி என்று வேதம் கட்டுப்படுது. தீமையை விட்டு விலகுவதே ஞானம். பொல்லாமை விட்டு விலகுவது புத்தி. அப்போ இது தாவீது புத்திமானாய் நடந்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொல்லாமை விட்டு விலகுது. பச்சை பாதத்தில் நடந்த ஒரே பாவத்தை தவிர்த்து வேற பாவத்தில் அவன் விழவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, எழுதி வைக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த தாவீது அவன் கனம் பெற்றவனாய் மாறிப்போனான். கனவீனமான பாத்திரம் பின்பு கனம் பெற்றவனாய் மாறிப்போனான். காரணம், அவன் வாழ்க்கையில பதட்டம் இருந்தது. என் நாவினர் பாவம் செய்யாதபடிக்கு அப்படி சொல்லி நாவை காத்து கொள்கிறவன், உதடுகளை காத்து கொள்கிறவன், தன் உதடுகளால் கூட பாவம் செய்ய விரும்பாமல் கத்திரனை எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவன் துத்தி போய வாழ்கிறது என்று சொல்லி இந்த தாவீது அவன் எப்பொழுதும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் முன்னாடி இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுறதில்லை. அவர் முன்னாடி இருக்கிறதால நான் பாவம் செய்ய போறது இல்லை. அல்லேலூயா. தாவீது சொல்றேன், கத்தர் எப்போதும் என் முன்னாடி வச்சிருக்கேன். கத்தர் முன்னாடி வச்சதுனாலதான் தாவீது எப்படி கனம் பெற்றவன் எப்படி விரும்புகிறேன். கனம் ஒன்றும் இல்லப்பா. அவங்க குடும்பத்துல உலகத்தால கனவீனமான பாத்திரமா என்ன பட்டாலும் ஆண்களுடைய கையால் கனமுள்ள பாத்திரமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாத்திரம் அசுத்தமா இருக்க வேண்டும், எஜமானுக்கு உபயோகமா இருக்க வேண்டும். மூன்றாவது, நற்கீழை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். யாபேஷ் கனவீனமான பாத்திரமா இருந்தால் கத்தரை சார்ந்து கொண்டார். அப்புறம் யாரு? கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரோடு உறவாடு அனுபவத்துடனா இருந்தான். பொருளாசை பாவம் நற்கரியை செய்ய ஆயத்தம் இல்ல, எஜமானுக்கு உபயோகப்படாதவன். ஆகினால கனவீனமான பாத்திரமாய் மாறினான். நிறைய பாத்திரம் இருக்குது, ஆனால் முடிச்சதன் காணப்போ கல்யாணத்துல ஒரு பாத்திரம் வெளியே எனக்கு கிடந்தது. எது? ஆறு கச்சாட்டை. இவங்களுக்கு சுத்திகரிப்பு முறைகள் கச்சாட்டை. அந்த ஆறு கச்சாடியை எத்தனை பேர் கவனிச்சாலும் தெரியாது. கல்யாணத்துல இயேசுநாதன் பார்த்த கச்சாடி மேல பட்டது, அதை கொண்டு வாருங்கள், அவைகளை தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னா பாருங்க. ஆண்டவர் கண்ணு கச்சாடி மேல பட்டதும் சரி, அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க கண்ணெல்லாம் பெய்யதா இருக்கும். கச்சாடி மட்டும்தான். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? சிங்கிள் திராட்சை தெரியும். குடிச்சு குடிச்சு கேக்குறாங்க. ஒரு நேரம் இந்த சுவையில் ரசத்தை எங்கே வச்சிருக்கீங்க? எல்லாரும் காமிக்கிறான் அந்த கச்சாடி தான் அது. ஒன்று என்னையும் பார்த்து இந்த உலகம் ஒன்று சொல்லுதா? அந்த சுவையில் காசர் சொல்லுகிற கச்சாடி எங்கே கேட்குதா? என்ன சொல்கிறாங்க சார்? அந்த வாயத்தான் இப்படி அப்படி சொல்கிறாங்களா? ஏன்னா அந்த காணாவு கல்யாணத்தில் அந்த கச்சாடி கனவீனமான பாத்திரம். அது எங்கே இருக்குது சொல்லுங்களேன்? வெளியே இருக்கு. கிடைக்காதான்னு கச்சாடி மேல கல்யாணம் கச்சாடிகள் கனமுள்ள கச்சாடிகளா
நான் அறி சொல்லலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கனமுள்ள பாத்திரமாய் நாம் ஆண்டவரின் கையில் இருப்போம் பசுமைப்பட்டவர்களாய் எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தரே செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக வாழ்க்கை பயணத்திலே